ஏதோ ஒரு சிக்கி யூனிட்டை வந்து யாரோ கொள்முதல் செய்கிறாங்க, அதிலிருந்து 20 ரூபாய் கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பொத்தாம் பொதுவாக ஏதோ டீ கடையில் பேசுகிறாங்க, பேக்கரியில் பேசுகிறாங்க அப்படின் மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையதில்லை. நான் இந்த இடத்துலேருந்து இந்த நிர்வாகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள், சிஎம்டி சார், நாங்கள் இயக்குனர் எல்லாம் இருக்கோம், எம்டி சார்லாம் இருக்காங்க, நான் ஒன்று தான் கேட்குறேன், நீ வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடணும். எந்த நிறுவனம் இது போன்ற நிலைகளில் இருக்குது, இந்த நிறுவனத்தை இன்னார் இதை கொள்முதல் செய்வதற்கு தயாராகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து நான் வெளியிடுவேன்னு சொன்னால் வெளியிடுங்க, இப்போ வெளியிடுங்க, இல்லை இங்கே வந்து உட்காந்து வெளியிட சொல்லுங்கள், இல்லை எந்த இடத்துல வெளியிடுறான்னு சொல்லுங்கள், நான் வரதுக்கு தயாராக இருக்கேன், நாங்கள் வர தயாராக இருக்கோம். வெறுமனே வந்து ஏதோ வந்து இந்த ஒரு மிரட்டல் துணையில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுடைய தன்மைகள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியா தவறா என்பதை உணர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லணும். ஆவணங்கள் இருந்தால், உண்மையாலுமே நாட்டு மக்கள் மீது நலன் இருந்தால், இந்த வாரியத்தின் மீது பற்று இருந்தால், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் நேற்றே வெளியிட்டிருக்கணும், அந்த செய்தியை வெளியிடும் போதே வெளியிட்டிருக்கணும், இந்த என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது, நான் இதை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து உங்கள்கிட்ட கையில் எதுவும் சரக்கு இல்லை, சரக்கு இருந்தால் அப்பயே வெளியிட வேண்டிதானே, உங்கள் கையில் பேப்பர் இருந்தால் அப்பயே வெளியிட வேண்டிதானே. சார், நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், இதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், அதுதான் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுக்கு வந்து கருத்து பரிமாற்றங்கள் அல்லது புகார்கள் குற்றச்சாட்டுகள் எது சொன்னாலும் வெளிப்படைத்தன்மையோடு இப்போ நிர்வாகம் நடக்குது. கடந்த காலங்களை போல இல்லை, பணியிட மாறுதலுக்கெல்லாம் கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்குது, யாரும் எதை பற்றியும் புகார் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. அகையில் வந்து இது போன்ற இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அதான் இந்த 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னா ஏதோ மொத்த மின்சாரத்தையும் 20 ரூபாய்க்கு வந்து வாரியம் கொள்முதல் செய்வது போலவும், ஒரு பேரிழப்பை ஏற்படுத்துவதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்தில் அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வெளியிடப்பட்ட செய்தி. ஆகையால் வந்து இனி நீங்கள் அதே அரசியல் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கும் போது நீங்கள் கேட்கணும், குஜராத்தில் எவ்வளோ சார் மொத்த தேவை, எவ்வளோ சார் அங்கே வந்து கொள்முதல் செஞ்சாங்க, 20 ரூபாய்க்கு எவ்வளோ கொள்முதல் செஞ்சாங்கன்னு நீங்கள் கேளுங்கள், கேட்டுட்டு திரும்ப எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? அதே போல் அந்த சிக்கி யூனிட் சம்பந்தமாகவும் நான் இப்போ சொல்கிறேன், 24 மணி நேரம் நான் அவகாசம் கொடுக்குறேன், 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சிக்கி யூனிட் சம்பந்தமாக யார் கொள்முதல் செய்கிறா, யார் அதில் ஈடுபட்டிருக்கான்னு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வெளியிடணும். 24 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா தன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதில் வந்து சார் வெறுமனே, சார் வெறுமனே வந்து ஒரு அரசின் மீது ஒரு அவதூறை கிளப்ப வேண்டும், ஒரு வாரியத்தின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, தானும் ஒருத்தர் இருக்கிறோம், ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற அவதூறு செய்திகளை வெளியிடுவதை இனி வரக்கூடிய காலங்களில் தான் இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து, தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற நிலையை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அவதூறு செய்திகளை தவிர்க்க வேண்டும். ஆதாரம் இருந்தால் வெளியிடலாம், ஆதாரம் இருந்தால் எங்கள் மீது வழக்கு தொடரலாம், அந்த வழக்கையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதனால் எந்த விதமான எங்களுக்கு வந்து மடியில் கடமில்லை, வழியில் பயம் இல்லை, வெளிப்படையான நிர்வாகம்.